ரஜினியின் இத்தனை ஆண்டு கால மரியாதையை எள்ளி நகையாடிவிட்டது காலா. பாபா படுதோல்வி படம் என்றால் காலா கணக்கில்லாத டென்ஷனை ஏற்றிவிட்டு விட்டது குடும்பத்தில். இந்த படம் எப்படி உருவானது, ஏன் உருவானது, இதற்கெல்லாம் விடை தேட கிளம்பினால் அதுதான் சோகத்திலும் சோகம். ஒரு நாள் தன் அப்பாவிடம் மனமிட்டு பேசிய ஐஸ்வர்யா தனுஷ், அப்பா தனுஷுக்கு நிறைய கடன், கிட்டத்தட்ட 40 கோடி, நீங்கள் கால்ஷீட் கொடுத்தா அவர் ஒரே அடியாக எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாகி விடுவார் என்று சொல்ல, அதுக்கென்னம்மா ஆகட்டும் என்றாராம் ரஜினி. ஆனால் தனக்கான சம்பளத்தை விட்டு கொடுப்பதாக இல்லை அவர். சுமார் 50 கோடியை தனது சம்பளமாக நிர்ணயித்து படத்தை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். சொல்வதை கேட்கிற இயக்குனர், சம்பளமாக என்ன தருகிறார்களோ அதை வாங்கி கொள்கிற இயக்குனர், அதைவிட கட்சி துவங்குகிற நேரத்தில் ஜாதிய ரீதியாக சப்போர்ட் தருகிற இயக்குனர் என்று முக்கால பூஜைக்கு தற்கால நிவாரணமாக கண்முன் வந்தவர் பா ரஞ்சித். பொசுக்கென்று அமுக்கி போட்டு காரியத்தில் இறங்கிய தனுஷ் ரஜினி இருவருக்கும் நடுவே இப்போது மனக்கசப்பு வர காரணமே ஐஸ்வர்யாதானாம். ஏன், இந்த படத்திற்கு இணை தயாரிப்பு என்று தன் மகள் ஐஸ்வர்யாவின் பெயரை டைட்டில் போடுவார் என்று எதிர்பார்த்தாராம் ரஜினி. அது நடக்கவில்லை என்றதும் கடும் மன வருத்தத்தில் இருந்தாராம் அவர். இது குறித்து தனுஷிடம் பேசிய போதும் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை என்றும் கவலைப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தானு கபாலிக்கு விளம்பரம் செய்தது போல இந்த காலாவுக்கு தனுஷ் பெரிய அளவில் விளம்பரம் செய்வார் என்று எதிர்பார்த்தால் அதுவும் நடக்கவில்லை. கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத தனுஷ் மீது ஏற்பட்ட கோபத்தை தான் வேறு வேறு வழியில் அவர் பொதுவெளியில் காட்ட அதுவே வினையாக முடிந்துவிட்டது. காலா படம் ஓடாமல் போனதற்கு காரணம் ரஜினி மீது மக்களுக்கு ஏற்பட்ட திடீர் வெறுப்பா, அல்லது படமே கபாலியின் பார்ட் 2 இருந்த காரணத்தினால? எது எப்படியோ தற்போதைய நிலவரப்படி தனுஷின் கால்குலேஷன் கண்டபடிக்கு தடுக்கி விழ மேலும் கடன்காரராகி நிற்கிறாராம் அவர்.